கன்னியாஸ்திரி ஒருவர் பின்னாட்களில் திருமணமாகி ஆறு குழந்தைகளுக்கு தாயாகி தன்னுடைய குடும்பத்தை சிறப்பாக நடத்தி பல பெண்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கேத்ரினா வான்பொரா தான் அந்த கன்னியாஸ்திரி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜெர்மனியில் இவர் பிறந்தார் இவருக்கு ஐந்து வயதாக இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போகிறாங்க அதனால் அவங்க அப்பா என்ன செய்கிறாங்கன்னா இவங்களை கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் தங்க வைக்கிறாங்க அந்த ஹாஸ்டலில் தான் இவங்க தங்கியிருந்து அங்கேயே படித்து அங்கேயே வளர்ந்தாங்க இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கன்னியாஸ்திரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி கன்னியாஸ்திரியாக போய்விட்டார் இவர் கன்னியாஸ்திரியாக சேர்ந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளாலேயே அங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது மார்டின் லூதர் என்கிற சீர்திருத்தவாதி தொண்ணூற்றி ஐந்து வாதங்கள் கொண்ட ஒரு பட்டியலை உருவாக்கி அதாவது நைன்டி ஃபைவ் தீசஸ் எழுதி அது ஆலயத்தினுடைய கதவுல கொண்டு ஆணி அடித்து மாட்டி விடுறாரு இந்த கொள்கைகளை பார்த்த நிறைய துறவிகளும் கன்னியாஸ்திரிகளும் எப்படியாவது மடங்களை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது ஈஸியான விஷயம்லாம் கிடையாது யாரும் அவங்கள வெளியே விடுறதாகவும் இல்லை ஸோ இதில் இருந்து சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது தப்பி போயிடணும் அப்படின்னு நினச்சி அந்த மடங்களில் தப்பி ஓடுறாங்க அப்படி தப்பி ஓடின கன்னியாஸ்திரிகள் தண்டிக்கப்பட்டாங்க சிலர் பிடித்து திருப்பி கொண்டு வரப்பட்டு சிறையில் போடப்படுறாங்க இப்படி பயங்கரமாக துன்புறுத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த வேலையில் பனிரெண்டு கன்னியாஸ்திரிகள் சேர்ந்து லூதருக்கு ஒரு தகவல் அனுப்புகிறாங்க எப்படியாவது நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அந்த பனிரெண்டு கன்னியாஸ்திரிகளில் இந்த கேத்ரினாவும் ஒருவர் வருவர் லூதரும் அதற்கு ஏற்பாடு செய்கிறாரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அஞ்சாம் தேதி அதைக்கு ஒரு ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு வியாபாரி ஒருத்தர் தன்னுடைய சகோதரனுடைய பசங்களை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு வண்டி நிறைய பீப்பாக்களை ஏற்றிட்டு இந்த மடத்துக்குள்ளே வாராரு வந்தவர் என்ன பண்ணுறாருன்னு இந்த பனிரெண்டு கன்னியாஸ்திரிகளையும் அந்த பீப்பாக்குள்ளால் உட்கார வச்சு அதை மூடி வெளியே கொண்டு வரார் ஒருத்தர் வந்து வண்டியை மறித்து கேட்குறாரு வண்டியில் என்ன இருக்குது அப்படின்னு அது கடல் மீன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க ஸோ இவங்க எஸ்கேப் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு மூன்று கன்னியாஸ்திரிகள் நேரே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க ஒரு ஒன்பது பேர் இந்த கேத்ரினாவோடு சேர்த்து ஒன்பது பேர் விடன்பழுக்கு போகிறாங்க அங்கே போய் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு கேத்ரினாவை தவிர மீதி இருந்த எட்டு கன்னியாஸ்திரிகளுக்கும் திருமணமாகுது அவங்க செட்டில் ஆகிட்டாங்க கேத்ரினாவுக்கும் மாட்டின் லூதர் வந்து நிறைய வரன்கள் தேடுறாரு ஒன்றுமே அவங்களுக்கு செட் ஆகலை சரியாக அமையலை இந்த வேலையில் கேத்ரினா ஒரு விஷயத்த மற்றவங்கள்ட்ட சொல்கிறாங்க அதாவது டாக்டர் லூதர் என்னை கல்யாணம் பண்ண விரும்பினார்னா நான் முழு மனசோடு அதை ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மார்ட்டின் லூதர் பயங்கரமாக தயங்குறாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நாட்களில் வந்து மார்ட்டின் லூதருக்கு எதிராக பயங்கர வார்த்தை போர்கள் இருக்குது அவர் ஒரு துருபதேசக்காரன் சாத்தானின் மகன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவரை பற்றி ரொம்ப வசைப்பாடுறாங்க அவருக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் ஒரு கல்யாணம் பண்ணி என்னுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோ என்ற பயத்தினால தான் அவர் கல்யாணம் பண்ணாமல் அப்படியே இருந்தார் ஆனால் அவருடைய அந்த தீர்க்கமான முடிவு நிறைய நாட்கள் போகலை ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் அவர் அதில் இறங்க ஆரம்பிக்கிறாரு கேத்ரினாவை கல்யாணம் பண்ண விரும்புகிறதாக அவர் சொல்லுகிறார் இப்போ ரெண்டு பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது இப்போ எதிராளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை பற்றி மோச மோசமாக கதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த கதைகளை பெரும்பாலான மக்கள் யாருமே நம்பல ஒரு சிலர் மட்டும்தான் அதை என்ன செய்கிறாங்க நம்புகிறாங்க ஒருத்தர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தை அந்தி கிறிஸ்துவாக தான் இருக்கும் அப்படின்னு வரைக்கும் சொல்லிட்டாரு அந்த அளவுக்கு இவங்களுக்கு எதிராக இந்த எதிராளிகள் வந்து திட்டமிட்டு பயங்கரமான காரியங்களெல்லாம் நடப்பிச்சிட்டே இருக்கிறாங்க எப்படி இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிட்டுது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமாக ஒரு பழைய மடத்தில் போய் குடியேறுறாங்க அந்த மடம் வந்து கொஞ்சம் பாலடைஞ்சது மாதிரி தான் இருந்துச்சு அது ஒரு ஒரு ஃபேமிலி தங்குறது மாதிரி நல்ல ஒரு செட்டப் எல்லாம் கிடையாது ஆனால் கேத்ரினா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் அந்த மடத்தை சரிப்படுத்தி ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு வீடாக அதை மாத்துறாங்க இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது பொருளாதார நெருக்கடி ஏதோ சில நேரத்தில் கொஞ்சம் இன்கம் வரும் சில நேரத்தில் அதுவும் வராது ஒரு ஸ்டேபிள் இன்கம் வந்து அவங்களுக்கு இல்லை அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனால் மாற்றில் வந்து வந்து இதை பற்றிலாம் பொருட்படுத்தவே இல்லை அந்த இன்கம் பற்றியெல்லாம் அவர் வந்து யோசிக்கிறதே கிடையாது இப்போ குடும்பத்துடைய பொருளாதார நெருக்கடியை தவிர்க்கிறதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு கேத்ரீனா வந்து ஒரு முடிவுக்கு வராங்க அவங்க கொஞ்சம் மாடுகள் வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மாடுகளை வளர்த்து அதில் கிடைக்கிற பால் பால் சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் இவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க பக்கத்தில் ஒரு பண்படுத்தாத நிலம் ஒன்று இருந்துச்சு அதை எடுத்து இவங்க நல்லா பண்படுத்தி அதை வந்து கனி கொடுக்கும் ரிட்சங்கள் எல்லாத்தையும் நட்டு அதை பராமரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு பழங்கள் நிறைய கிடைக்குது அதோடு நிற்காமல் இவங்க ஒரு குளம் போல் ஒன்றை உருவாக்கி அதில் வந்து நிறைய மீன்கள் எல்லாத்தையும் போட்டு அதை வளர்த்துறாங்க அதுலேயும் அவங்களுக்கு நிறைய வருமானம் வர ஆரம்பிச்சது ஸோ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் இவங்க வீட்டு தேவைகளுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா சந்தைப்படுத்துகிறாங்க மார்க்கெட்டில் விற்று அதிலிருந்து வர்ற பணத்தை எடுத்து மற்ற பொருட்களெல்லாம் வாங்குகிறாங்க இப்படி தன்னுடைய குடும்பத்தின் காரியங்களை அவங்க சிறப்பாக நிர்வகித்துகிட்டே இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது பைபிளில் உள்ள ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குணசாலியான ஸ்திரீயை பார்க்கணுன்னா அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த தான் என்கிறது அவங்க லைஃப்பை நம்ம வந்து படிக்கிறதுலேருந்து கேட்குறதுலேருந்து புரிந்து கொள்ள முடிகிறது இப்போது இவங்க வந்து வீட்டை நிர்வகிக்கிறது மட்டும் இல்லை அவங்க வீட்டுக்கு அவங்கள தேடி வர்ற எல்லாரையும் உபசரிக்கிறதுல ரொம்ப நல்லா செயல்பட்டாங்க யார் வந்தாலும் புன்முறுவலோடு அவங்கள உபசரிக்கிறது இவங்களுடைய ஒரு பண்பாகவே இருந்தது இப்படி குடும்பத்தை நல்லா கவனித்து கொண்டிருக்கிற இந்த கேத்ரீனா வந்து தன்னுடைய புருஷனை எப்படி கவனிக்கிறாங்கன்னு பார்த்துச்சுன்னா மார்டின் லூதர் வந்து ஃபிசிக்கலி ரொம்ப பலவீனப்பட்டவர் அவருக்கு இந்த உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அப்படி அவர் நிறைய பிரச்சனைகள் ஆகப்பட்டு இருக்கும்போதெல்லாம் அவர் வியாதிப்பட்டிருக்கிற வேலைகள்லாம் இந்த கேத்ரீனா தான் கூட இருந்து அவரை பராமரிக்கிறது வழக்கம் இப்படி அவரை வந்து ஒரு க பலவினப்பட்டார்னா அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாத்தையும் செய்து அவரை மறுபடியும் பூஸ்டப் பண்ணி அவரை எழுப்பி விடுவாங்க மென்டலி வந்து மாற்றில் வந்து பயங்கர ஸ்ட்ராங் இப்படி மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இவர் கூட ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் ஒரு பிரச்சனையில் அப்படியே மனம் சோர்ந்து போய் கவலை தோய்ந்த முகத்தோடு துக் துக்கத்தோடு ஒரு இடத்துல போய் அப்படியே முடங்கி இருக்க ஆரம்பித்தார் ஒரு காரியத்தை இவர் ஆக்டிவாக செய்யவே இல்லை இதை வந்து கேத்ரீனா கவனிக்கிறாங்க ஏன்னா இவர் ஒரு காலம் இப்படி இருக்க மாட்டார் என்ன இப்படி உட்காந்துருக்குறவர் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்துட்டு கொஞ்ச நாள் அப்படி விட்டுறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க இவரை எப்படியாவது எழுப்பி விடணும் இவர் இப்படி உட்காந்துருக்கிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக போய் ஒரு கருப்பு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அவருக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க நிற்கிறத பார்த்தோடனே மாற்றின் உதர் கேட்குறாரு என்ன யாராவது செத்து போயிட்டாங்களா அப்படின்னு அப்ப இவங்க சொல்றாங்க ஆமா தேவன் செத்து போனார் அப்படின்னு உடனே மாற்றுலுதற்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு என்ன நீ சொல்ற இது முட்டாள்தனமா பேசுறது மாதிரிலாம் இருக்குது தேவன் செத்து போயிட்டாரா என்ன சொல்ற அப்படின்னு அப்ப அவங்க சொல்றாங்க ஆமா தேவன் செத்து போயிட்டார் அதனால தானே டாக்டர் லூதர் வந்து இப்படி துக்க துக்கத்தோடு துக்கத்தோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இவங்க ஏன்னா மாற்று லூதரை வந்து இவங்க எப்பவுமே டாக்டர் லூதர் தான் கூடுவாங்க இதை கேட்ட உடனே மாற்றுலூதருக்கு தோணுச்சு ஆமா ஆண்டவர் வந்து உயிரோட தானே இருக்காரு அப்புறம் நான் இதுக்கு கவலையா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு டப்புன்னு எழும்பி காரியங்களெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டார் கேத்ரீனாவுடைய அந்த ட்ரீட்மெண்ட் வந்து உடனே ஒர்க் அவுட் ஆகுது இப்படி மன ரீதியாக அவர் வந்து சில நேரத்தை சோர்ந்து போனாலும் அவருக்கு ஏதாவது சொல்லி செய்து அவரை வந்து நல்ல போஷாக்கு கொடுத்து அவரை எழுப்பி விடுறது கேத்ரீனாவுடைய இயல்பு இப்படி தன்னுடைய புருஷனுக்கு நல்ல ஒரு மனைவியாகவும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா மாற்றின் லூதர் வந்து அடிக்கடி பலவீனப்படுகிறவர்னு அப்படி அந்த பலவீனத்தின் நிமித்தம் மாட்டின் லூதர் ஒரு நாள் மறித்து போகிறார் அவர் மறித்ததுக்கு அப்புறம் ஜெர்மனியில் ஒரு நெருக்கடி நிலை உருவாகிறது அதை தொடர்ந்து ஒரு யுத்தமும் வருகிறது அந்த யுத்தத்தினால் கேத்ரீனா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த விட்டன்பர்க்கை விட்டு வெளியே போகிறாங்க வெளியே போகும்போது கால்நடைகளை எல்லாம் கொண்டு போக முடியலை ஸோ போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பி வரும்போது கால்நடைகள் எல்லாம் இல்லை அந்த வீடும் பாழாகி கிடந்தது மறுபடியும் அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறாங்க மீண்டும் ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது அதாவது பிளேக் அந்த கொடிய நோய் அந்த ஊரில் பரவ ஆரம்பிக்குது ஸோ மறுபடியும் வெற்றம் பர்க்க விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு வெளியே போகும்போது குதிரை இருந்து ஒரு குழிக்குள்ளே விழுறாங்க அந்த குழியில் வந்து நல்லா குளிர்ந்த ஐஸ் போல உள்ள தண்ணி வந்து நிறைய இருந்தது ஸோ அந்த குழியில் விழுந்தது தான் அவருடைய மரணத்திற்கும் காரணமாக அமைஞ்சது படுக்கையில் விழுறாங்க அவங்க மகா மார்க்ரட் அவங்கள கூட இருந்து நல்லா கவனிக்கிறாங்க ஆனாலும் அவங்க உயிர் பிழைக்க முடியலை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அவங்க மறித்து போகிறாங்க இவங்க லைஃப் நமக்கு மூன்று முக்கிய காரியங்களை சொல்லிக் கொடுக்குது அது என்னான்னு ஒன் பை ஒன்னாக இப்போ பார்த்துடலாம் நம்பர் ஒன் ஃபேத்ஃபுல்னஸ் வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய கணவருக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் ரெண்டு ஹாஸ்பிட்டாலிட்டி தனக்கு வீட்டுக்கு வர்ற எல்லாரையும் உபசரிக்கிறதுல இவங்க வந்து எக்ஸலண்ட்டாக செயல்பட்டாங்க கடைசியா, ஃபேத் மறிக்கிற வரைக்கும் கர்த்தர் மீதுள்ள விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் இந்த மூன்று காரியங்களும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவைகள் நம்ம வாழ்க்கையிலேயும் அவசியம்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் காட் பிளஸ் யூ ஆல்